பண்டிகையை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சூரியூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 12 காளைகளை அடக்கி யோகேஷ் என்பவர் முதலிடம் பிடித்தார். தை மாதம் 2 நாளான நேற்று சூரியூரில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தப்பட்டது. போட்டி தொடங்கும் முன் வீரர்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். போட்டியில் மொத்தம் 486 காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர். வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் திறம்பட அடக்கினர். மாடுகளை அடக்கிய வீரர்களுக்கும் பிடிபடாத மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் விதவிதமான பரிசுகள் வழங்கப்பட்டன. போட்டி முடிவில் புதுக்கோட்டை மாவட்டம் தென்னலூரைச் சேர்ந்த யோகேஷ் 12 மாடுகளை பிடித்து முதலிடம் பெற்றார். அவருக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. மனோஜி என்பவர் 9 காளைகளை அடக்கி 2வது இடம் பிடித்தார். அவருக்கு எல்இடி டிவி பரிசு வழங்கப்பட்டது. அதேபோல் களத்தில் நின்று விளையாடிய சிறந்த காளைக்கான முதல் பரிசை உரிமையாளர் கொட்டப்பட்டு தர்மராஜ் தட்டி சென்றார். 2 பரிசு குண்டூர் ரமேஷுக்கு வழங்கப்பட்டது. இதில் ஒருவர் உயிரிழக்க 42 பேர் காயமடைந்தனர். பத்து பேர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். தமிழர்கள் தங்கள் உற்றார் உறவினர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வணக்கம், என் பெயர் சரிதா சதீஷ்குமார். நான் கோபால் தமிழ் ஸ்கூல் படிக்கிறேன். அன்பு பொங்க, அறிவு பொங்க, ஆசை பொங்க, இனிமை பொங்க, இன்பம் பொங்க, மகிழ்ச்சி பொங்க, பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வித்திக் புவனன்றன். நான் குளோபல் தமிழ் ஸ்கூல் படிக்கிறேன். எல்லோருக்கும் தாய் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கடிரவனை வணங்கி, உறவனை வணங்கி, உழுதலை போற்றி பேணும் நம் பாரம்பரியத்தை என்றும் பொங்கட்டும் இன்பம். வணக்கம், என் பேர் சாய்சரன் கண்ணன். நான் குளோபல் தமிழ் பள்ளியால் படிக்கிறேன். எனக்கு மிகவும் பிடிச்ச பண்டிகை பொங்கல் பற்றி பேச போறேன். தை மாதம் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும். பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். தை பொங்கல் வந்ததமா வந்தானே தானே, கை குத்தி கும்மி அடிப்பு தந்தானே தானே, திருநாள் வந்ததமா தந்தானே தானே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கல் வாழ்த்துக்கள்.
வணக்கம். என் பேர் சாத்விக். நான் ஸ்காட்லாந்தில் வசிக்கிறேன். அன்பு பொங்க, ஆசை பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். எனது பெயர் விசா மாதிரி. நான் அபுதாபியில் வசிக்கிறேன். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், புதுமை பொங்க, இனிமை பொங்க, செல்வம் பொங்க, வலிமை தங்க, இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தை மகளின் பிறந்த நாளை தமிழ் மலக்க போற்றுவோம். வணக்கம். ஆண்கள் மட்டுமே அதிகளவு ஆர்வம் காட்டும் உடற்கட்டழகு போட்டியில் திருப்பத்தூரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஒருவர் தென்னிந்திய அளவிலான பெண்கள் உடற்கட்டழகு போட்டியில் தங்கம் என்று அசத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மேட்டுப்பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சங்கீதா. இவரது கணவர் 5 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்த நிலையில் கூலி வேலை செய்து தனது 2 மகன்களையும் படிக்க வைத்து வருகிறார். இதனிடையே வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று தீவிர உடற்பயிற்சி மேற்கொண்டு பெண்களுக்காக உடற்கட்டழகு போட்டியில் பங்கேற்று வருகிறார். வறுமையின் காரணமாக பயிற்சியை நிறுத்த வேண்டிய நிலை ஏற்பட்ட போது பயிற்சியாளர் கட்டணம் வாங்காமல் தீவிர பயிற்சியில் ஈடுபட ஊக்குவிக்க தடைகளை தாண்டி அடுத்தடுத்து முன்னேறியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி தென்காசியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான பெண்கள் உடற்கட்டழகு போட்டியில் பல மாநில வீராங்கனைகளை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றார். முதல் முறையாக என்னோட ஜிம்முக்கு ஒரு பெண்ணாக இருந்து பெருமை தேடி கொடுத்துருக்காங்க சங்கீதா அவர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூலி வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு அவங்களோட கூலி வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் தான். ஒரு போட்டிக்கு தயாராகணும்னா சாதாரணமாக வந்து 500 ரூபாய் செலவாகும் ஒரு நாளைக்கு. பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கியிருக்கிறாங்க. என்னால் முடிஞ்ச உதவி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறதில்ல அவங்க கையில். என்னால் முடிஞ்ச சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி அவங்க எடுத்துக்கிற உணவுக்கு முடிஞ்சளவு என்னால் ஹெல்ப் பண்ணேன். வேறு யாரும் இவங்களுக்கு உதவி பண்ணால் கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்கன்னு நம்புகிறேன். இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில் ஜெகநாதன் சார், IFF இந்தியன் ஃபிட்னஸ் ஃபெடரேஷன் செயலாளர் அவர்கள் சிறப்பாக ஒரு ஆணவ போட்டி நடத்தினார். அந்த போட்டியில் இவங்க கலந்துக்கிட்டு முதல் பரிசு வென்றிருக்காங்க தங்கம். அதாவது பார்த்தீங்கன்னா மிஸ் சவுத் இந்தியா ஃபிட்னஸ் சாம்பியன். அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு என்னோடய ஜிம் சார்பாகவும் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் பாடி பில்டிங் அசோசியேஷன் IFF சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா யாராவது உதவுனா நல்லா இருக்கும். நேரத்தில் கேட்டுக்கிறேன். நாளொன்றுக்கு 200 ரூபாய் மட்டுமே கிடைக்கும் கூலியை வைத்துக் கொண்டு 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து வரும் சங்கீதா ஆசிய அளவில் நடைபெறும் போட்டியில் கலந்து கொள்ள அரசு உதவியை எதிர்பார்த்து காத்துள்ளார். நான் 4 டேஜ் ஏறியிருக்கேன். ஆனால் நான் டெமோ தான் பண்ணிருக்கேன். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜெயிச்சிருக்கேன். என் கூட 8 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் இது வந்து மாநில தென்னிந்திய அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு இடைபெற்றிருக்கேன். குமரவேல் மாஸ்டர் பாரத் ஜிம்மில் வந்து அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணார். எனக்கு அந்த அளவுக்கு வந்து எனக்கும் போய் எங்கள் ரீச் பண்ணது அவர் தான். அவர் இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க்கும் பண்ணேன். எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார் மாஸ்டர். பசங்களும் ஜிம்மில் இருக்கிறவங்களும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு வந்து என்கரேஜ் பண்ணாங்க. மாஸ்டர் தான் எனக்கு இப்போ எல்லாமே எனக்கு ஃபுட்டுலேருந்து தேவையான செலவு
அவர் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு எனக்கு உங்களால் முடிஞ்சால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. உங்களோட நான் ஒன்றும் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களை நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன். இந்த பெண்ணா நினைக்காதீங்க, நான் இதோட பெரிய லெவலில் போகணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்கிறேன், இந்த சேனலுக்கு நான் நன்றி சொல்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் வழுக்கு மரம் ஏறும் போட்டி உற்சாகமாக நடைபெற்றது. குறும்புரு கிராமத்தில் கிரீஸ் விளக்கெண்ணெய் ஊற்றப்பட்டு சுமார் 50 அடி உயர மரம் போட்டிக்காக அமைக்கப்பட்டிருந்தது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் கலந்து கொண்டு ஒருவர் மீது ஒருவர் ஏறுவதும் பின்பு வழுக்கிக் கொண்டு சறுக்கி விழுவதும் மீண்டும் முயற்சி செய்து மரத்தின் உச்சியில் உள்ள வெற்றி கொடியை எட்டும் காட்சிகளும் கான்பூரை கவர்ந்தது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு தொகையும் பரிசுகளும் வழங்கப்பட்டது. தஞ்சை பெரிய கோவிலில் வீற்றிருக்கும் மகாநந்தியும் பெருமானுக்கு சனி பிரதோஷ அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. திரவிய பொடி, பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கொரோனா தடை உத்தரவால் கோவிலுக்குள் பக்தர்கள் அனுமதியின்றி பிரதோஷ வழிபாடு நடத்தப்பட்டது. வண்டலூர் பூங்கா ஊழியர்கள் 76 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பூங்கா ஊழியர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டதில் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனால் பூங்கா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. விலங்குகளுக்கும் நோய் தொற்று பரவி பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள காமலாபுரம் பிரிவு சாலையில் மேம்பாலம் கட்டும் பணி கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. இதற்காக தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளம் தோண்டப்பட்டு சாலை சிதைக்கப்பட்டது. இதேபோல ஆர்சி செட்டிப்பட்டி பகுதியிலும் பாலம் கட்டப்பட்டு வருவதால் அங்கு அமைக்கப்பட்ட புறவழிச்சாலை மோசமாகவும் தரமின்றியும் உள்ளது. கனரக வாகனங்கள் செல்வதால் சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்லும் பலர் சறுக்கி விழுந்து காயமடைகின்றனர். எனவே சாலையை முறையாக அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.